எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்க நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இதோ டைட்டில் கார்டிலே பார்த்துருப்பீங்களா. ஸோ அதுதான், காலையில் 5 மணி ப்ரோ, 5 மணிக்கே வந்து எந்திரிச்சிட்டேன், வாயெல்லாம் குளருது. 5:30 வந்து கிளம்புறேன். சூர்யா ப்ரோ வந்து டைரக்டாக ரெட்டியார்பட்டி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இவ்வளவு மிட் நைட்லேயே கிளம்பி வந்து போயிட்டுருக்குறோம் அந்த பைக்கை பார்க்குறதுக்கு. உங்களுக்கு தெரியும் எனக்கு டுக்காட்டி எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ வாங்க படம் கிளம்பு. ஹாய் ப்ரோ, பெட்ரோல் பல்க்கு வந்து வந்தாச்சு. ஏர் இருக்குதா? போதும் விட்டுருங்க. இப்பவும் பாருங்க, ஒன்று தான் காட்டுது. கிழக்கு வானம் செக்கச்சகேன்னு இருக்குது, ஆனால் அதை ரசிக்க முடியல. பிகாஸ் நமக்கு வேலை நிறையா இருக்குது, பெட்ரோல் பங்க்கு வந்துட்டு போகிறதுனால பெஸ்ட்டு. எனக்கு இருக்கிற ஒரே பயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து அண்ணனே வந்து காத்திருந்துடக்கூடாது, நம்ம சூர்யா ப்ரோ வந்து வெயிட் பண்ணிடக்கூடாது. அதுக்கு தான் நான் இவ்வளோ பரபரப்பாக வந்து கிளம்பிட்டுருக்கேன். வாட்ச் வேறு போட மறந்துட்டேன், அவ்வளோ பரபரப்பு. ஸோ டைரெக்டாக ரெட்டியார்பட்டி மலைக்கு வரதான் வந்து பிளானு. இப்போ அதில் ஒரு சின்ன இது என்னென்னா, எனக்கு கரெக்டாக லக்கு இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒரே ஹைவேஸில் தான் ப்ரோ போவோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 கிலோமீட்டர்கிட்ட வந்து ஒரே ஹைவேஸில் தான் வந்து போக வேண்டியது இருக்கும். பட் அவங்களும் நாங்களும் மீட் பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிறதான் வந்து தெரில. ஸோ லக்கு இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோம். அப்படி இல்லைனா ஒன்று அவர் முன்னாடி போயிடுவார், அப்படி இல்லைனா வந்து நான் முன்னாடி போயிடுறேன். ஓகே ப்ரோ, பார்க்கலாம் மீட் பண்ண முடியுமா இல்லையானு. மீட் பண்ணால் கண்டிப்பாக நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ப்ரோ சொன்ன இடத்துக்கு வந்து வந்துட்டோம். இங்கே எதுவுமே இல்லை, வந்துட்டு போயிட்டாங்களா அப்படி இல்லைனா வந்து இன்னும் வரவே இல்லையான்னு சொல்லி தெரியல. கால் பண்ணால் தான் தெரியும். இதுக்கு முன்னாடி யாரும் மிஸ்டுகள் அடிச்சிருக்காங்களா? இல்லை, நோ யாரும் அடிக்கலை. ஸோ அதனால் வந்து நம்ம தான் வந்து வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். பின்னாடி தான் வந்து சூர்யா ப்ரோ வருவாங்க, குமரன் ப்ரோவும் வரேன்னு சொன்னாங்க. முத்துக்குமரன் ப்ரோ, A1 பைக் ஜுவல்ஸ், அவங்க தான் ப்ரோ. ஸோ நீங்கள் வேணா ஸ்டார்டிங்கில் இரு. நம்ம ஜான்விக் வந்து இங்கே இருக்குது, சன்ரைஸ் வந்து அங்கே இருக்குது, அண்டு குமரன் ப்ரோ வந்து வந்துட்டுருக்கிறாரு. ஸோ லேட் ஆகிடுச்சு, அவர் வந்து வந்துடுவார். ஸோ அவர் கூட கொஞ்சம் கம்பெனி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சூர்யா ப்ரோ வந்து மீட் பண்ணணும். எப்போ ப்ரோ வருவீங்க? கொஞ்சம் சீக்கிரமாக தான் வாங்கலேன். உங்களுக்காக நாங்கள் 140 பிடிச்சி வந்திருக்கோம் ப்ரோ. எஸ் ப்ரோ, இப்போ வந்து எல்லாரும் அசம்பிள் ஆயாச்சு. யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஸ்னைப்பர் நம்பி அண்ட் ஸ்னாப்பர் ஆப்ரஹாம் நீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம். எல்லாருமே வந்து அசம்பிள் ஆயாச்சு ப்ரோ. யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா, முத்துக்குமரன் ப்ரோ குமரன் பிளாக்ஸ்ல இருந்து வந்து வந்திருக்கிறோம் அப்படி, அண்ட் ஸ்னாப்பர் நம்பி வந்து போட்டோ ஷூட்ல இருந்து வந்திருக்கா அப்படி. நம்ம மூஞ்சி மட்டும் தான் கருப்பா தெரிஞ்சு, மற்ற எல்லாருமே வெள்ளையா தான் தருறாங்க. அதனால கேமரா ஆங்கில மாத்திரும். எஸ் அதோ சூர்யா வந்துட்டார். சவுண்ட் இங்க வரைக்கும் கேக்குது, நான் கேமரா திருப்பி காட்டுறேன். வெல்கம் 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 வெல்கம். ஹாய் ப்ரோ, வெல்கம் டு பிளாக்படி சேனல். எஸ் ப்ரோ, நம்ம நேரத்துக்கு வந்து கரெக்டா வெளிச்சம் வந்து அப்படியே வந்து பைக் மேல படுது, வேற லெவல்ல இருக்குது பைக்கு. ஸோ பைக்கோட வியூ வந்து பார்த்துக்குவாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து டுகாட்டி வந்து நேரில் பார்க்குறேன் ப்ரோ. இது மாதிரி நான் பார்த்ததுலாம் கிடையாது. ஸோ வேற நல்ல இருக்குது, ஃபுல்லாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு மாடிஃபிகேஷனாலே வந்து ரொம்ப பிடிக்கும். டுகாட்டியே வந்து மாடிஃபை பண்ணி வச்சுருக்கிறாங்க, நிறைய கொலை பண்ணிகிட்டே வந்திருக்காங்க ப்ரோ. இங்கே பாருங்கள், நிறைய கொலைகள் பண்ணியிருக்கிறாங்க ப்ரோ. எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிடுங்க ப்ரோ. என்ன பத்தி என்ன ப்ரோ சொல்றது, அதை சொல்லுங்க ப்ரோ.
சாம்ப்ளட். அண்ணன் வந்து ரைட் போயிட்டு வந்துட்டா அப்படி அவங்க கிட்ட கேப்பா நம்ம வண்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க சொல்லுங்க ப்ரோ, ஜிடி வந்து எப்படி இருக்குது உங்களோட கருத்து என்ன? ஜிடிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ, ரொம்ப சூப்பரா இருக்குது. ஆமா ப்ரோ, ஒரு வைப்ரேஷன் இல்லை, எதுவுமே இல்லை. வைப்ரேஷன் இல்லை ப்ரோ, என்ன ப்ரோ சொல்றீங்க? அந்த வண்டியோட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில வைப்ரேஷன் இருக்கும் ப்ரோ? சுத்தமா இல்லை ப்ரோ, சார் சீரியஸா? பயங்கர ஸ்மூத்தா இருக்கு, நல்லா ஸ்மூத்தா இருக்கு, பயங்கர ஸ்மூத். ஜாஸ் நோட் மாத்தணுமா வேணாம்? வேணாம், மாத்தாதீங்க, மாத்தாதீங்க. அப்படிங்க சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஓகே ப்ரோ, அப்படியே லாங் போய்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. போயிட்டு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, தென்னே இல்லை, எடுத்தா அப்படியே பாண்டிச்சேரி போயிடலாம். வண்டியில் ஏதாவது மைனஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா, சும்மா அந்த ஷார்ட் ரைட் போயிட்டு வந்தீங்களா, மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னா ஹீட்டிங்கு அப்படின்னா வேற பிக்கப்பு? மணிக்கு இது ஒர்த்து ப்ரோ, இந்த மணிக்கு ஒர்த்து. கண்டிப்பாக இதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து அடுத்த வீடியோவில் வந்து வரும். ஸோ மறந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இது ஜஸ்ட் நான் வாக்ரவுண்ட் மாதிரி தான் வந்து காட்டியிருப்பேன். ஃபுல் ஓனர்ஷிப் ரிவ்யூ, எவ்வளோ கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கு, எவ்வளோ டாப் ஸ்பீடு, ஃபஸ்ட் கியர் எவ்வளோவே முடிஞ்சு அவங்க பாண்டிச்சேரி போகணும். ஸோ அவங்க கிளம்புறாங்க. ஓகேவா? எஸ் ப்ரோ, டுக்காடி ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு. நான் அப்படியே திரும்பி பார்க்கும்போது ரெண்டு பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஹாய் சொல்லிடுங்க ப்ரோ. எஸ், ரெண்டு பேரும் வந்து கன்னியாகம ரைடு போயிட்டு இருக்காங்களாம், BS6 ஹிமாலயன். ஸோ இந்த பைக்கில் போயிட்டு இருக்கிறாங்க, நம்மளை பார்த்தோன்னே நின்று பேசுறாங்க. ப்ரோ நீங்கள் யூடியூப் சேனலில் வருவீங்களா? அவங்க தானே செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ பேசுனதுக்கு. தேங்க்யூ. பேசுடா, இப்ப பேசு. என் சப்ஸ்கிரைபர் முன்னாடி இப்ப பேசுறா பாப்போம், தைரியமான ஆம்பளையா இருந்தா. இப்ப பேசு, இப்ப மட்டும் அமைதியா இருக்கிற. இப்போ வந்து முத்துக்குமரன் ப்ரோ வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. மதன் குமரன் ப்ரோ வந்து இங்க இருக்கிறாரு. ஸோ குமரன் ஃபேமிலி ஸ்கூல்ல வந்து உள்ள வந்தாச்சு. இப்போ ஒரு சின்ன டெஸ்டிங் பண்ணிட்டு இருந்தோம் ப்ரோ, அதனால வந்து வீடியோ ஷூட் பண்றேன். யூடியூப்பில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டில் வந்து பிளாக் படி அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா வந்து அது வந்து அக்செப்டே பண்ணாது. பிளாக் பெரி, பிளாக் பாடி அப்படின்னு தான் வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ அதை தான் வந்து செக் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து டிவி இருக்குது. ஸோ அதுதான் வந்து இப்போ செக் பண்ணி நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் பாருங்களேன் ப்ரோ. அங்கே போய் செக் பண்ணுவோம் வாங்க. பிளாக் படி தமிழ். நோ காட் ப்ளீஸ் நோ நோ. பிளாக் பெரி தமிழ் பண்ணிருங்க. எக்ஸாஸ்ட் ஃபுல்லாக மாற்றிருக்காரு. அக்ரோபவிக் ஃபர்ஸ்ட் காப்பி ரெப்ளிகா போட்டிருக்கிறாரு. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ஷாப். அதான் ப்ரோ கடைக்கு போயிட்டுருக்குறோம். போயிட்டு அவங்க கடை வந்து உள்ளே இருக்கும் ப்ரோ, அதாவது ஒரு அண்டர் கிரவுண்டில் இருக்கும். ஸோ அண்டர் கிரவுண்டில் போயிட்டு அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு பாருங்கண்ணே, சூப்பராக இருக்கும். அந்த RM5 இருக்கட்டும், நம்ம பைக்காக இருக்கட்டும், எக்ஸாஸ்ட் நோட்டுக்கு செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல. டிராஃபிக்கில் எக்ஸாஸ்ட் நோட்டு வேற லெவல் ப்ரோ. டிராஃபிக்கில் எக்ஸாஸ்ட் நோட்டு வேற லெவல். நீங்கள் புஸ்தரம் முன்னாடி வேற போயிட்டீங்க.
எனக்கு ஒருத்தன் உள்ள வந்துட்டான். அண்டா காசும் மபு காசும் திறந்துடுச்சு. நான் உள்ள வந்து எக்ஸாஸ்ட் நோட்டு காட்டுறேன் நல்லா. இப்ப பாருங்க எப்படி கேக்குது பாருங்க. இது ஆள் எனக்குதான் ஆம்பளை எனக்குதான் தெரிய மாட்டேங்குது ப்ரோ. எஸ் ப்ரோ, ரொம்ப நாளாக வந்து நம்ம நினச்சிட்டு இருந்ததுதான் ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜாக்கெட் தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு மூணு ஜாக்கெட் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் இந்த ஜாக்கெட் தான் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது என்ன அப்படின்னா வாயேஜர். ஓகே, பிபிஜியில் வாயேஜர். எனக்கு வந்து எல் சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது ப்ரோ. ஸோ ரெண்டு மூணு சைஸஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். நம்ம கடையில் தான் ப்ரோ, ஏ1 ஷாப்பில் தான். ஸோ கடையோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்குறேன், இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே கொடுத்துருக்குறேன். ஸோ இதான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. நல்லாயிருக்குதா? ஸோ நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன சேஃப்டி கேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ப்ரோ நான் வந்து சொல்கிறேன், அடுத்து வந்து கண்டிப்பாக ஹெல்மெட் மாற்றலாம் ப்ரோ. எனக்கு இறங்கின ஒன்று இருக்குது ப்ரோ, நான் ஆல்ரெடி பிளான் வச்சுருந்தேன் ப்ரோ. பைக்கு இப்போ வந்து 3.5 லட்சம் ரூபா. சரி சரி ஓகே. ஜாக்கெட்டு ஒரு 6500 ரூபா, நல்ல ஒர்த்தான ஜாக்கெட், லெவல் 2. சரி ஓகே ப்ரோ. இது நம்ம போகிற ஸ்பீடுக்கு இது பார்த்து, இது வந்து சிட்டி யூஸ் ஹெல்மெட்டு. ஹைலி யூஸ் பண்ணால் அது வந்து நீங்களே சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஹெல்மெட் வந்து இம்போர்ட்டட் ஹெல்மெட்டாக வீடியோ போட்டு நீங்கள் வந்து ஹைவேல சுற்றிட்டு இருக்கும்போது இது போட்டு சுற்றினா எப்படி ப்ரோ? கரெக்ட் தான் ப்ரோ, பட் ஹெல்மெட்டுன்னு ஒன்று இருக்குது. மற்ற இதை சிட்டி யூஸ் பண்ணுங்கள், ஹைவேக்கு நம்ம புதுசு எடுப்போம். அப்படி சொல்றீங்களா? சரி ஓகே. என்ன மாதிரி ப்ரோ? சோல் எடுக்கலாம் ப்ரோ. ப்ரோ போங்க ப்ரோ. அது அது எவ்வளோ? அது 8500 ரூபா. ஹெல் ஜாக்கெட்டோட ப்ரைஸ் அதிகம், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது ப்ரோ. ஜாக்கெட்டு ஒரே ப்ரோ. நானும் ஒரு ஹெல்மெட் பார்த்தா ப்ரோ வச்சிருந்தேன், ஆக்ஸாரில் வந்து எடுக்கலாம், அந்த ரேஞ்சில் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. பட் என்கிட்ட ஹெல்மெட் இருக்குது. நான் வந்து நெக்ஸ்ட்டு அப்டேட் வந்து க்ளவுஸ் பூட் அப்படி போகலாம். மக்களே சீக்கிரமாக அப்கிரேட் பண்ண சொல்லுங்க. ஓகே ட்ரை பண்ணுதோம் ப்ரோ, காசு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் ப்ரோ. பண்ணுறேன் ப்ரோ, பண்ணுறேன். இருக்குது. ஆமாம் ப்ரோ, மீடியா மாடல் வாங்கியிருக்கிறேன். சொன்னீங்களா? இல்லை ப்ரோ, இனி தான் சொல்லணும். ஏமாத்துறேன் ப்ரோ. கோப்ரோட மீடியா மோட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதை தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நான் பேசியிருக்கிறேன், நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஹெல்மெட் வேறு அப்டேட் பண்ண சொல்லியிருக்கிறாரு. நமக்கு ஒரு ஹெல்மெட் இருக்குது, பார்ப்போம் ப்ரோ. காசு நான் ஃபஸ்ட்டு ஹெல்மெட் தான் ப்ரோ ஐடியா இருந்துச்சு நம்ம அப்கிரேட் பண்ணுற மாதிரி. நான் கூட ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட்டு ஹெல்மெட் அப்டேட் பண்ணும். பட் நம்மளோட ஜாக்கெட் சுத்தமாகவே இல்லை. நம்மளை நிறைய பசங்க பார்க்குறாங்க. ஸோ அதனால் நம்மளே வந்து ஜாக்கெட்லாம் போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டேன். இது வாங்கியாச்சு ப்ரோ. இது வந்து வாயேஜர், 6500 வருது. உள்ளே வந்து உங்களுக்கு தெர்மல் லைனர் இருக்குது, இப்போ போட்டு பயங்கரமாக வந்து ஸ்வெட் ஆகுது. வேறு ஏதாவது பெரிய ரைடு போனோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வேறு என்ன அப்கிரேட் வருதுன்னு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, செமையாக இருந்துச்சு. ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தீங்க. இப்போ வர வர நம்மகிட்ட ஜாக்கெட் கலெக்ஷனும் பயங்கரமாக ஏற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு ரெண்டு மூணு ஜாக்கெட்ஸ் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். மெயினாக எல்லாமே உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாமே உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் நாங்கள் வந்து பண்ணிட்டு. ஓ வாவ் ப்ரோ, இவரோட இவ்வளோ பேர் வந்து கேட்குறாங்க நம்மகிட்ட. அப்படியா? ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, வெரைட்டியாக இருக்கா அப்படின்ட்டு. அதனாலே நாங்கள் வந்து வெரைட்டியாக எடுத்துகிட்டு இருக்கோம் ஸ்டாக் வந்து. ஓ, எல்லா பிராண்ட்ஸுமே இப்போ வந்து எடுக்கிறோம் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஸாருக்கு ஒரு தனி ரேக்கு, எஸ்எம்கேக்கு ஒரு தனி ரேக்கு, ஆக்ஸார் ரேஜுக்கு தனி ரேக்கு, இப்போ ரைடெக்ஸ் அதை மாதிரி அந்த பட்ஜெட் ஹெல்மெட்ஸுக்கு ஒரு தனி ரேக்கு,
ஸ்டட்ஸ் தண்டிருக்கு, தனி ரேக்கு, ஸ்டட்ஸ் ஷிஃப்டருக்கு தனி ரேக், எல்லாம் தனித்தனியா இப்போ செப்பரேட் செப்பரேட்டா வச்சிட்டீங்க. ஃபியூச்சர்ல இன்னும் பில்மோலாக்கு ஒரு தனி ரேக் போடணும். பில்மோலா இப்போ ஒரு செம்ம கலெக்ஷன்ஸ் ஒன்று வந்துருக்கு ப்ரோ. வந்துட்டே இருக்கு ப்ரோ. நீங்க வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டீங்க, ஒரு சின்ன வேலை இருக்கு ப்ரோ. ஸோ பில்மோலா ஹெல்மெட் இருந்து ரிவ்யூ பண்ணிட்டு போனா கேட்க மாட்டேன்றாரு ப்ரோ. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா பில்மோலா ஹெல்மெட் வந்து ரிவ்யூ பண்ணிடுவோம் ப்ரோ. இப்போ புதுசாக வந்திருக்க மாடல் வந்துருக்குது, செம்ம கிராஃபிக்ஸ் இருக்கு, நிஞ்சா, அப்புறம் வந்து ஆக்டோபஸ், அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வந்துருக்கு. ஸோ கண்டிப்பா நான் ரிவ்யூ பண்றேன் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, அண்ட் தேங்க்யூ உங்கள்கிட்ட வந்து பை பண்ணதில் நான் வந்து சந்தோஷப்படுறேன். ஸோ இவரோட இன்ஸ்டா ஐடி லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், நான் இங்கே தான் வாங்கினேன். ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன மாடல்ஸ், என்னென்ன ஹெல்மெட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு. உங்களுக்கு வேறு என்ன ஹெல்மெட்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சாலும் இவர் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அவங்க வந்து லைவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் மூணு பாக்ஸ், பெரிய பாக்ஸ் வந்து வந்திருக்குது. பில்மோலா, ஆக்சார், அந்த மாதிரி வந்து ஸ்டாக் வந்து மூணு பெரிய பாக்ஸை வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. நமக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, நானும் வந்து கிளம்புறேன். இதில் இருக்கிறது எல்லாம் வந்து வெனம்ஸ். ஸோ வெனம் கலெக்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகே ப்ரோ, ப்ரோ பாய், நான் போயிட்டு வரேன் ப்ரோ. பாய் பாய். இங்கே 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 பாய். இந்த வீடியோவில் இந்த வாய்ஸ் மட்டும்தான் ப்ரோ நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குறேன். மீதி எல்லாமே வந்து மீடியா மோடில் வந்து ரெக்கார்ட் பண்ணது தான். அந்த மீடியா மோடுமே நான் அங்கே தான் வந்து வாங்கினேன். உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் போய் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கிறேன், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலன்னா போய் செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், பாய்.